திருவண்ண பெருமாள், திருநீல வண்ண பெருமாள். மலையில் ஏற முடியாதவங்கன்னா இங்கேயே தரிசனம் பண்ணிக்கலாம். இது ஒரு கிணறு இருக்குது. கோயில் வரும்போது கிணறை பார்க்கக்கூடாது, கிணறு காமிக்கிறேன். சூப்பராக இருக்கு. ஏறி மரம் ஏற முடியாது, இறங்கி இதெல்லாம் சூப்பராக இருக்கு. இது வந்து கீழே இவங்க யாரு? ரங்கநாத பெருமாள் கருட சேவை. எல்லாம் இந்த கோயிலுக்கு வந்து தரிசனம் பண்ணுறோம். அழகாக நடந்து வருது. திருவிடுதல் கடைகள் வந்து ஸ்டெப்ஸ் ஏற போகிறோம். ஏறின பிறகு அமைக்கிறோம். அப்பா வேண்டிக்குங்க முன்னாடி. ஒரு 10 ஸ்டெப்ஸ் ஏறிட்டேன். மெதுவாக ஏறலாம், ஒன்றும் அவசரம். எப்போ போட்டாங்களோ தெரியல இந்த டென்ட்டு. இதுக்காகவே வந்த பார்க்கணும், நிறையலாம் இருக்கும். எத்தனை வருஷமா அது போடுது? அப்படிங்களா? ஆமாம், நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. சரி சரி, அதுக்காக தான் வந்தேன். நிழலாக இருக்கும் இல்லையா? உட்காந்து உட்காந்துட்டு போகலாம். முருகா, இது முருகா தான் வருது. ஏழு மலையானே இதெல்லாம் பழை. கொஞ்சம் கொஞ்சமாக உட்காந்துட்டு உட்காந்து போகிறதுக்கு இடம் அமர்ந்து விட்டு போகலாம். சேவல் போகுது, கக்கரை 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 சேவல் கோழி எல்லாம் செம்மையாக பண்ணிக்காங்க. இதுக்காக தான் பார்க்கலாம். ஃபுல்லாக வந்து டென்ட் போட்டிருக்காங்க, நிழலாக இருக்குது. இனிமேல் மால் மத்தியானத்துலேயே வரலாம். என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். பெருமாள் தரிசிக்க வந்து விட்டோம். அப்படியே கொஞ்சம் வியூ பிடிச்சோம். எல்லாம் பல்லாரம் அருங்க மேலே குளம் தேர்ந்து வரும். குளம் 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 மெயினாக குளம் தரிச்சு அறுபத்தி ஓராவது ஸ்தலமாக அது திருநீர் மலை. ஐயர் சொன்னார். இதுதான் நான் உங்களோட வியூ. கிட்ட போகலாமா? கிட்ட போய் பார்ப்பா. மணி 10:30 டைம் வந்து 10:30 காலையில் செவ்வாய்க்கம் 10:30 பண்ணுறா. அதுக்குள்ளே வந்துட்டோம். நாங்கள் பேர் அங்கே கார் விட்டுருக்கோம். கீழே ப்ளூ கார் சூப்பர். எல்லாம் தரிசிச்சுட்டுங்க. உங்களும் புள்ளியும் கிடைக்கட்டும். காலையில் நேரத்துலேயும் வரலாம். இது வந்து 61வது புண்ணியஸ்தலம். சூரிய வெளிச்சம் 11 டைம் மதியம். அம்மாடி இது வந்து சுத்தி பயணம். எல்லாம் உட்காந்து பிரசாதம். ரங்கநாயகி தாயா ரங்கநாத பெருமாள் ஸ்ரீ ஆண்டா கோயில வந்துட்டோம். வந்துட்டு அனுமா சன்னதி போகும் வழியா ஒரு வழியாக சக்ஸஸ் பண்ணியாச்சு. பயந்து ரொம்ப வருஷம் ஆச்சு, 3.5 வருஷம் ஆயிடுச்சா வந்து இதெல்லாம் தொட்டி இருக்கு.
தொட்டில் கட்டாம கட்டி உருமை போயிடுச்சு. பொறுமை பொறுமை குளம் பக்கத்துல எடுத்துக்கோ.